டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஒரு பெண் தன்னுடைய அந்தரங்க புகைப்படங்களை அவரது முன்னாள் காதலர் ஆபாச இணையதளங்களில் பகிர்ந்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு அவரது முன்னாள் காதலன் 99 பில்லியன் ரூபாய் இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று டெக்சாஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. பிரிட்டனில் AI கேமரா செயற்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட 3 நாட்களில் சாலை பாதுகாப்பு விதிகளை மீறிய 297 ஓட்டுநர்களை போலீசுக்கு அடையாளம் காட்டியுள்ளது AI கேமரா. சீனாவில் ஒரு நாள் மட்டும் கணவன் மனைவியாக வாழும் திருமண முறை அதிகரித்து வருகிறது. மியாமியிலிருந்து சிலி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த விமானியொருவர் நடுவானில் விமானத்தின் கழிவறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. இலங்கையில் நீல ரத்தின கல் ஒன்று சுமார் 43 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள மழலையர் பள்ளியில் 3 வயது பெண் குழந்தையின் பையில் துப்பாக்கி இருந்த விடயம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.